Koe made constructions in Crown Residences. Special price square feet per 7599 only. For bookings, call 98404 இனப்படுகொலை குற்றத்திலிருந்து இலங்கையை காப்பாற்றும் வகையில் ஐநா மன்றத்தில் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் தீர்மானம் கொண்டு வந்ததை கைவிட வலியுறுத்தி தனி ஒருவராக அம்பிகை அம்மையார் முன்னெடுத்துள்ள அற போராட்டம் வெல்ல உலக தமிழர்கள் துணை நிற்போம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இனப்படுகொலை குற்றத்திலிருந்து இலங்கையை காப்பாற்றும் வகையில் ஐநா மனித உரிமை பேரவையில் ஆதரவான தீர்மானம் கொண்டு வருவதை பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் கைவிட வேண்டுமென வலியுறுத்தி பிரித்தானியாவில் வசிக்கும் புலம்பெயர் ஈழத்தமிழரான அம்மையார் அம்பிகை அவர்கள் தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை தனி தனியொருவராக தொடங்கியுள்ளது உலகத்தார் கண்முன்னே பாரிய இழப்பை சந்தித்த பிறகும் தமிழினம் ஆதரவற்று தனித்து விடப்பட்டுள்ளதையே பெருவலியோடு உணர்த்தியுள்ளது பத்தாண்டுகளுக்கு மேலாக இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் தமிழினத்திற்கு மாபெரும் துரோகத்தையும் புரியும் வகையில் ஐநா மனித உரிமை பேரவையில் இனப்படுகொலை செய்த இலங்கையை காப்பாற்ற மீண்டும் உள்நாட்டிலேயே நீதி விசாரணையை செய்து கொள்ளலாம் என்று பிரித்தானியா தலைமையிலான உலக நாடுகள் தீர்மானம் கொண்டு வர உள்ள செய்தி உலக தமிழர்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அறத்தின் பக்கம் நின்று நீதியை பெற்றுத்தர வேண்டிய நாடுகள் இனப்படுகொலை குற்றவாளிகளையே விசாரிக்க கோருவது எவ்வகை நியாயமாக ஏற்கனவே கடந்த பத்தாண்டுகளில் இலங்கை பேரணவாத அரசிடம் உள்நாட்டு விசாரணை ஒப்படைக்கப்பட்டு அதில் அணு அளவு முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதோடு தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகளும் இனவரி தாக்குதல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என சீமான் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் மீண்டும் இனப்படுகொலையாளர் ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் அமைந்தவுடன் சிங்கள பேரணவாத செயல்முறைகள் உச்சத்தை அடைந்துள்ளது எனவும் கூறியுள்ளார் இதை நன்கு உணர்ந்த பிறகு இலங்கை அரசின் இனவரி செயல்பாடுகளை மிக பிரிவாக பட்டியலிட்டு இலங்கை மீது பன்னாட்டு நீதி விசாரணை நடத்த உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று ஐ மனித உரிமை பேரவை கூறியிருந்தது ஐநா மனித உரிமை பேரவை முன்னாள் ஆணையர் நவநீதம்பிள்ளை அவர்களும் இலங்கை மீதான உலக நாடுகள் பார்வை இனியாவது மாற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் ஆனால் அவற்றை புறம் தள்ளி மீண்டும் இலங்கைக்கு ஆதரவாக விசாரணை காலத்தை நீட்டித்துக் கொடுத்து உள்நாட்டிலேயே விசாரணை நடத்திக் கொள்ளவும் அனுமதி வழங்கும் வகையில் உலக நாடுகள் தீர்மானம் கொண்டு வருவது தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை முற்றுமுழுதாக நீத்துப் போகச் செய்யும் நடவடிக்கையை ஆகும் இதனால் ஐநா இந்த உரிமை அறிக்கைக்கும் பிறகு மிகுந்த நம்பிக்கையுடன் இனப்படுகொலை இனியாவது உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்த தமிழர்கள் ஏமாற்றமும் வேதனையும் அடைந்துள்ளார்கள் நம்பிக்கை துரோகத்தால் வீழ்ந்த தமிழினம் மீண்டும் மீண்டும் வஞ்சிக்கப்படும் வேதனை தாழாது அம்மையார் அம்பிகை அவர்கள் தன்னுயிரை பொருட்படுத்தாது தனியொரு பெண்ணாக தீரத்துடன் முன்னெடுத்துள்ள போராட்டத்தை எண்ணி உள்ளம் பெருமிதம் கொண்டாலும் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் கற்று தந்த பாடங்கள் இப்படியொரு கடினமான முடிவை அம்மையார் எடுத்திருக்க வேண்டாம் தோன்றுகிறது இதைப் போன்றுதொரு அறப்போராட்டத்தில் தான் அண்ணன் திலீபனையும் அன்னிபூவதியவர்களையும் இழந்தோம் ஆகவே அம்பிகையம்மையார் தம்முடைய போராட்ட வடிவத்தை மாற்ற வேண்டும் என்றும் அன்போடு கூறுகிறேன் இனப்படுகொலைக்கு பெற வேண்டும் என்ற நோக்கில் அம்மையார் அம்பிகை முன்னெடுத்த அடரப் போராட்டத்திற்கு உலகெங்கு மாலம் தமிழர்கள் ஆதரவு கொடுத்து இனத்திற்கான கோரிக்கைகள் வெல்ல துணை நிற்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் என சீமான் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்